நடராஜ், உனக்கு எதுக்குப்பா இந்த வேட்டாத வேலை? அந்த இன்ஜினியர் உண்மையில கான்ல இருக்கையா? வேணும்னே பழிய தூக்கி உண்மையில போட்டுருவான். நமக்கு எதுக்கு வம்பு? மிஷின் ஓடலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நினைச்சுக்க? இந்த அளவுக்கு பெரிய கம்பெனி இல்லைனாலும் நானும் சின்னதா ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருந்தவன. அது லாசானதுக்கே தலை நிமிந்து நடக்க முடியல. இவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பாவுன நினைச்சு பார்க்கவே முடியலண்ண. சரிப்பா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குண்ண. ஆனா எனக்கு இதை சரி பண்ணணும்னு தோணுது. தம்பி, அவங்க எல்லாம் உன்னை விட நிறைய படிச்சவங்கடா. அதான பிரச்சனையே, அவங்க எல்லாத்தையுமே ஃபார்முலாவை மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்ம ஓனர் இருந்தப்பவே என்னால் அதை பேசியிருக்க முடியும். ஆனா நான் ஆன் பண்ற சமயம் மிஷின் ஓடாம போயிருந்தா? இத பக்காவா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓனர் கிட்ட சொல்லான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன். இன்ஜினியர்ஸ் கோவப்பட்டாங்கன்னு அவங்க மேல எனக்கு வருத்தமே இல்லைண்ணே. என் உருவத்தை பார்த்தா அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? முதல்ல நீங்க நம்புவீங்களா சொல்லுங்க. ஆளை பார்த்து எட போடுறது தப்புண்ணே. அது ஜப்பான் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வரும்போது தான் புரியும். ஏன்னா இங்க இருக்கிறவங்களை விட அவங்க எல்லாருமே குள்ளமா தான் இருப்பாங்க. சரி, இதை பிடிங்க. அண்ணா இதை மாட்டுங்க. சரியா மாட்டுமா? ஆ, மாட்டியாச்சுப்பா. இப்ப ஆன் பண்ணலாம். பரவாயில்லையே, மிஷினை பழைய பணி ஓட வச்சிட்டேன். கிரேட், தேங்க் யூ சார். நைஸ் ஜாப், கீப் இட் அப். நட்ராஜ், நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணி? ப்ளீஸ் நட்ராஜ், என் கேபினுக்கு வாங்க. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க நட்ராஜ். ஜப்பான்ல இருந்து ஒரு இன்ஜினியர் வர வைக்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அடிக்கடி உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். இதுக்காக நீ எவ்வளவு போராடி இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உண்மையா உழைச்சா ஜெயிக்க முடியும்னு மறுபடியும் ஒரு தடவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தோணுதுப்பா? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு நட்ராஜ். ஒன்றும் இல்லை சார், இதனால எங்க அம்மாவை ரொம்ப சிரமப்படுத்திருக்கேன் சார். அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை சார். உங்களுக்கு சிரமம் இல்லைனா எங்க அம்மாவை இங்க வர சொல்றேன் சார். அவங்க கையில் இதை கொடுங்க சார். உண்மையிலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார்.
நீ ஏன் அவங்கள சிரமப்படுத்துற? இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே நானே நேர்ல வரேன். தேங்க்யூ. அவங்கள நேர்லயே பார்த்து இதை கொடுத்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். உண்மையா இதை நான் உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைப்பா. சரி சார், நான் வரேன் சார். ஓகேப்பா. தேங்க்யூ சார். பாட்டி, மாமா இங்க இருக்கேன். ஹாய் மாமா. என்ன இங்க திடீர்னு? வீட்ல செம்ம போர் மாமா, அதான் உங்க கூட அப்படியே வெளில போயிட்டு வரலாம்னு வந்தேன். சொல்ல ராஜ். ஷாம், நான் பண்ணது சக்சஸ் ஆயிடுச்சுரா. சூப்பரா. ஆபீஸ்ல உன தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்களே. ஆமா, ஓனர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரா. எனக்கு செக் எல்லாம் வேற கொடுத்தாரா, ஆனா நான் அதை வாங்கிக்கல. ஏண்டா அவசரப்படாதரா? இதை நான் எங்க அம்மா கையால வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அப்ப நானே ஈவினிங் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. சூப்பரா. எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் நேரா வீட்டுக்கு வந்துற, நீ அங்க வந்துரு. ஓகே சரா, வச்சிருண்டா. என்ன மாமா, என்ன விசேஷம்? நட்ராஜ் கம்பெனில ஒரு ஃபாரின் எக்யூப்மெண்ட் ஃபால்ட் ஆயிடுச்சு. அது பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் சேர்ந்தே சரி பண்ண முடியல, ஆனா நட்ராஜ் சரி பண்ணிட்டான். அதுக்காக அவங்க ஓனரே நேரா வீட்டுக்கு போய் அவனுக்கு ரிவார்ட் தராங்களாம். அதான் மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, நானும் வரேன் மாமா. நட்ராஜ் மாமா, நானும் விஷ் பண்ணி வரேன். நல்ல விஷயம் தானே, அதுக்கு ஏன் கெஞ்சற? வா போலாம். மா, எங்க இருக்கீங்க? இவ்வளவு தாங்க, இதுக்கு மேல என் புள்ள மேல என்ன தப்பு இருக்குன்னு என் மருமக பொண்ணுகிட்டயே கேட்டு சொல்லுங்க. சரி, உங்க சைட்ல நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லியோ பழி சொல்லியோ எதுவும் ஆக போறது இல்லைங்க. எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போறதுல தாங்க எல்லாமே இருக்கு. சரி, ரெண்டு பேரையும் பொதுவா வச்சு என்னங்கறத கேட்டுருவோம். பொண்ணோட பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க வர்றவங்கள எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்க போராடுவோம். வாங்க உட்காருங்க. நீங்க உங்க சைட்ல இருந்து உங்க கருத்தை சொல்லிருக்கீங்க, அவங்க அவங்க கருத்தை சொல்லிருக்காங்க. உங்க ரெண்டு குடும்பத்தையும் பொதுவா வச்சு கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு அவங்க சந்தோஷம் தாங்க முக்கியம், பழையபடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழட்டும். நீங்க சேர்ந்து வாழ்ந்தா உங்க பையன் வேணா சந்தோஷமா இருப்பான். என் பொண்ணு, இதெல்லாம் சரி வராது மேடம், பிரிச்சு விட்டுருங்க. என்னம்மா உங்க அப்பா இப்படி சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற? இங்க பாருமா, இது உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற முக்கியமான நேரம். இந்த நேரத்துல நீ அமைதியா இருக்க கூடாது. நீ படிச்ச பொண்ணு, நீ டிசைட் பண்ண வேணாமா? அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு ஏற்கனவே நொந்து போயிருக்கா, மேலும் மேல அவன் மனசை நோக்கடிக்காதீங்க சார். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க என்னங்க, ஒன்னும் தெரியாத பொண்ணுகிட்ட போய் என்னன்னு கேட்டா அவளுக்கு என்னங்க தெரியும்? ஒன்னும் தெரியாத பொண்ணுதான் வீட்டை எதிர்த்துக்கிட்டு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இத பாருங்க, அவளுக்கு அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்கிற வயசும் பக்குவமும் அவளுக்கு இருக்கு. நீங்க எதுக்கு அவ மனசு குழப்புறீங்க? இப்படி ஒன் சைடா சப்போர்ட் பண்ணி பேசுறதுதான் கவுன்சிலிங்கா? இதெல்லாம் சரி வராதுங்க, நாங்க கோர்ட்லயே பேசிக்கிறோம். என் பொண்ணு அனுப்புங்க. இங்க பாருங்க, இங்க முடியலன்னா அது கோர்ட்டுக்கு தான் போகும். ஆனா நான் எழுதுற ரிப்போர்ட்டை தான் கோர்ட் கன்சிடர் பண்ணும், அது தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே நீங்க மகளிர் காவல் நிலையத்துல அராஜகம் பண்ணிருக்கீங்க, அவங்க உங்களை பத்தி ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அதாங்க, பணம் கொடுத்தா எது வேணா பண்ணலாம் ஆயிடுச்சுல, எங்களுக்கு இங்கே நியாயம் கிடைக்காது, நாங்க கோர்ட்லயே பேசிக்கிறோம். இங்க பாருங்க, அடாவடியா பேசாதீங்க, அப்புறம் வெளியில இருக்கிற போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். சரி, நீங்க ரெண்டு குடும்பமும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் இவங்க கிட்ட பேசிட்டு அப்புறமா கூப்பிடுறேன். என்ன புள்ளங்க நீங்க, லவ் பண்றதுனா என்ன, புரிஞ்சுக்கிறது தானே? அப்புறம் நீங்க எதுக்கு லவ் பண்ணீங்க? நான் இங்க 10 வருஷமா கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இங்க வர அத்தனை பேருமே உங்களை மாதிரிதான். அவங்கள தனியா கூப்பிட்டு எதுக்கு விவாகரத்து பண்ண போறீங்கன்னு கேட்டா சரியான காரணம் கூட சொல்ல தெரியல. விடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கான், எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி விவாகரத்து கேட்ட ஆளையெல்லாம் நான் பாத்திருக்கேன்.
உங்க பிரச்சனையை பார்த்த வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஈகோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை. இந்த ஈகோவால நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க? லவ் பண்றப்போ மணிக்கணக்குல காத்துட்டு இருக்கீங்க, அதே பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டு செகண்ட் லேட் ஆனா கூட கோவம் வருது. இதெல்லாம் அபத்தமா தெரியல. பஸ் சீட்ல உட்கார்ந்துட்டு போறீங்க, ஒரு பொண்ணு கை குழந்தையோட நின்னுட்டு இருந்தா எழுந்திருச்சு நீங்க உட்காருங்கன்னு இடம் கொடுப்பீங்கல்ல? அந்த மனிதாபிமானம் இருக்குல்ல, அத கூட இருக்கிற புருஷங்கிட்டையும் பொண்டாட்டி கிட்டையும் காட்டுறதுல என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? புருஷ பொண்டாட்டி ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில தோத்து போயிருவீங்க. விட்டு கொடுக்கறதுல பெரிய சந்தோஷம் இருக்கு, அது பிடிவாதத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை விட 1000 மடங்கு ஜாஸ்தி. ஒரு தடவை விட்டு கொடுத்துதான் பாருங்களேன். என் மேல தப்பு நிறைய இருக்கு மேம், ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா மாத்திக்குவேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல மேடம், அவர் வீட்டுல இருக்கிறவங்கள என்னால புரிஞ்சுக்க முடியல, என்னையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. நாங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னமா நீ, குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? இதான் அவ விருப்பம்னா கண்டிப்பா நான் அப்படியே செய்யறேன் மேம், உடனே தனி குடும்பம் போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்புறம் என்ன முடிஞ்சது? இத பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கைய நீங்க தான் டிசைட் பண்ணணும். பெத்தவங்களே சொன்னா கூட 10 தடவை யோசிச்சு அப்புறமா முடிவெடுங்க, சரியா? அவங்க எல்லாரையும் உள்ள அனுப்புங்க. இத பாருங்க, வாழ்க்கை 1 தடவை தான், அத சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்களேன், என்ன கெட்டு போச்சு? வாங்க உட்காருங்க. இத பாருங்க, அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க தனி குடுத்தன போறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சந்தோஷமா அனுப்பி வைக்கிறோம். அதனங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட மட்டும் கேட்டு முடிவு பண்றீங்க? பார்த்தலமா, உங்க அப்பாவால இதை தாங்கிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ. என்னமா, என் பொண்ணு மனசை கலச்சி விட பாக்குறீங்களா? இங்க பாருங்க, உங்க பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கா, அவ மனசை யாரும் கலைக்க முடியாது. இப்ப நீங்க போகலாம், மறுபடியும் கூப்பிடும் போது வாங்க. போயிட்டு வாங்க. ஒரு வார்த்தை தெரியுமா? உங்க பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. கண்டாலே பிடிக்கலமா, காசு பணத்தை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் உண்மையா உழைச்சு விவசாயம் பண்ணணும், அதாம்மா என்னோட வாழ்க்கையோட லட்சியமே. இப்படிலாம் நான் சொன்னா நீ நம்பிடுவியா? அப்புறம் எப்படிமா மதிய போய் நம்புற? வர வர மதி ஒன்ன மாதிரியும் நீ மதி மாதிரியும் ஆயிட்டு இருக்கீங்க. டேய், நான் சொல்றது நெசண்டா? மா, இதுவே பழைய மதியா இருந்தா நீ சொன்னதை நான் அப்படியே நம்பியிருப்பேன். ஆனா இப்ப இருக்கிற மதி
ரொம்ப தெளிஞ்சு போயிருக்காமா? டேய் மதி இல்லடா, மதிக்கு பாட்டியாவே இருந்தா கூட சரிடா. தாலின்னு சொன்னா போதும், நம்மள மாதிரி ஜனங்க அது ஒண்ணுக்குதானே பயப்படுதுங்க. இப்போ என்னையே எடுத்துக்கேன், உங்க அப்பா ஓடி போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கழட்டாம இந்த தாலியை மாட்டிட்டு இருக்கேனா, அதுக்கு என்ன அர்த்தம்? முழுசா விற்கவோ இல்ல அடமான வைக்கிற அளவுக்கு தங்கமோ அதுல இல்லன்னு அர்த்தம். மதி கூட அப்படிதாம நினைச்சிருப்பா, இவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கியாச்சு, தாலியை மட்டும் கழட்டி கொடுத்து என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சிருப்பா. இல்ல தாலி வாங்கி கொடுத்ததே எங்க அம்மா தான், அதனால இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிருப்பா. டேய் அப்படி ஏதாவது இருந்தா அவ சொல்லிருப்பாடா. மா இன்னும் மாமா அவளை நம்புற? சரியான அழுத்த காரியமாவ பாரு, தலைக்கு மேல வளர்ந்துட்டியான்னு பாக்குறேன், உன்ன எதால அடிக்கிறதுனே தெரியல. தப்ப எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்போ அவ மேல குத்தம் சொல்றியா? மா என்னமா இப்படி திடீர்னு அந்தர் பல்ட்டி அடிக்கிற? நான் பண்ண எல்லா தப்பையுமே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் தானமா செஞ்சேன். அடி சிறப்பால எதையுமே ஒழுங்கா செய்யறதுக்கு துப்பு இல்ல, பேச்சு மட்டும் வாய்க்கிலேயே பேசு. மதியை பார்த்து சமாதானம் பண்ணணும் தானே நான் வேலை பார்க்குற இடத்துக்கு போனேன், அதை மட்டும் பார்த்துட்டு திரும்பி வர வேண்டியது தானே? அங்கே போய் எதுக்குடா பஸ் ஸ்டாண்ட் நின்று எவகிட்டயே பல்ல காமிச்சிட்டு இருந்த? கையும் கழுவமா பிடிச்சிட்டாலாமே, காரி துப்புரா. அது பொண்ணு நல்லா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி தெரிஞ்சது, அதான் ஒரு பிட்ட போட்டா பெருசா அடிச்சு செட்டில் ஆயிடலான்னு பார்த்தேன். ஐயோடா அப்படியே இவர் திட்டத்தை போட்டு மலையை கவுத்துருவாரு. கட்டின பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டு வர துப்பு இல்ல, இந்த லட்சணத்துல புதுசா ரூட்டு போறாரா? ரூட்டு டேய் பெத்தவ வயிறறிஞ்சு சாபம் கொடுக்குற மாதிரி வச்சுக்காத. அப்படியே இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல எதுக்குடா அவ்வளவு பெரிய பணக்காரி வந்து நிக்க போறா? இங்க பாரு இந்த கருமாந்திர வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை அவளை கூட்டு வந்து குடும்பம் நடத்துற வழிய பாரு. அவ கழுத்துல கட்ட தாலி தான் கடைசி வரைக்கும் நம்மள காப்பாத்த போகுது. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கிற வழிய பாரு. நான் எல்லாம் கரெக்டா தான் பண்ணேன், நீதான் நடுல பூந்து கொலைப்பு விட்ட. என்னடா புது கதை சொல்ற? ஆமா நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வைங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, அதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கும். டேய் திரும்ப திரும்ப அவளை கோவப்படுத்தி மொத்தமா தாலியே கழட்ட வச்சிடாத.